do it all in the name of Jesus Christ and keep him in front, not you in front. எனக்கு பிரியமானவர்களே, நாம சில நேரங்களிலே சில காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருப்போம். காரியங்கள் மாற வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த காரியங்களை வைத்து, அந்த சூழ்நிலையை வைத்து நம்மை ஆண்டவர் மாற்றிக்கொண்டிருப்பார். இப்படி பல சூழ்நிலைகளை நீங்களும் நானும் கடந்து சென்றிருக்கக்கூடும். யோனா தீர்க்கதரிசி நினிவேக்கு செல்லாமல் தப்பித்து பிழைத்தோம் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் ஆண்டவர் திரும்பவும் நினிவே பட்டணத்துக்கு கொண்டு வருகிறார். 3வது அதிகாரத்திலே ஒரு வல்லமையுள்ள எழுப்புதல் கூட்டம் பிரசங்கம் நடக்கின்றது. எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறார்கள், மனம் திரும்புகிறார்கள், உபவாசம் இருக்கின்றார்கள். ராஜா முதற்கொண்டு ஆடு மாடுகள் வரை அவர்கள் அந்த சாம்பலிலே உட்கார்ந்து உபவாசம் இருந்து மனம் திரும்பி அழுது ஆண்டவரிடத்திலே திரும்பும் பொழுது ஆண்டவர் தான் செய்ய நினைப்பதை செய்யாமல் இருக்கின்றார் என்று கடைசி வசனத்திலே அவர் மனஸ்தாபப்பட்டு செய்யாமல் இருக்கின்றார் என்று சொல்லி வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதை நாம் காண முடியும். இந்த காட்சிக்காகத்தானங்க அவர் ஊழியம் செஞ்சார். இந்த காட்சிக்காகத்தான் யோனா வந்து எழுப்புதல் கூட்டமெல்லாம் நடப்பித்தார். ஏனென்றால் மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அடுத்த 4வது அதிகாரத்தில் 11 வசனங்களிலே 2 முறை நான் செத்து போகிறேன் ஆண்டவரே, நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன் அவர் சொல்கிறாருன்னு பார்த்தா, முதல்ல சொல்லும்பொழுது காரணம், நான் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறலையே, நான் சொன்ன அவங்க மடித்து போக வேண்டும், அவங்களை நீங்கள் தண்டிப்பீங்கன்னு சொல்லி, ஆனால் நீங்கள் தண்டிக்காமல் மனஸ்தாபப்பட்டீங்க, இதனால தான் நான் அப்போவே சொன்னேன் நீங்கள் மன்னிக்கிற தேவன் அப்படி சொல்லி என் வார்த்தைக்கு மரியாதை இல்லாமல் போயிட்டு என்று சொல்லி எரிச்சல் அடைகின்றான். He got irritated என்று பார்க்கின்றோம். எரிச்சல் அடைந்து நான் மரித்து போகின்றேன். அடுத்து அவர் போய் அங்கே ஒரு டென்ட் போட்டு அந்த அழிவை பார்ப்பதற்காக குடிசை போட்டு உட்கார்ந்திருந்தார். அங்கே கூட நம்ம கடவுள் விடலைங்க. அவருக்கு ஒரு ஆமனுக்கு செடியை வளர பண்ணுகிறார். அந்த செடியை, அந்த செடியை பார்த்ததுமே அந்த செடி மேலே இவருக்கு ஒரு மயக்கம். அடுத்து அந்த செடியும் ஆண்டவர் எடுத்து போடும்போது அதை பூச்சிக்களினாலே அதை தின்று போட்ட பிறகு, அது இழந்து போன பிறகு நான் செத்து போகிறேன். இப்போ தான் கடவுள் கேட்குறாரு, டேய், நீ நடாத ஆமனுக்கு செடி, நீ வளர்க்கலை, நான் உனக்கு கிருபையாக கொடுத்தேன், ஆனால் நீ அது போச்சுன்னு நீ எரிச்சல் அடைகிற. திரும்ப யூ காட் இரிட்டேட்டட் பிகாஸ் ஃபார் நத்திங் யூ ஹாவ் டன். இப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், எரிச்சல் அடைகின்ற இந்த ஆவி நமக்கும் சில நேரங்களிலே இருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த எரிச்சலின் ஆவியை எடுத்து, இந்த எரிச்சலுக்கு காரணம் நம்மை முன்பாக வைக்கின்ற காரணத்தினாலே. யோனா தன்னை முன்பாக வைத்துக் கொள்ளுகிறான், கடவுளுக்கு முன்பாக, மக்களுக்கு முன்பாக வைக்கும் பொழுது. கொலோசியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் படித்து பார்க்கும்பொழுது, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். டூ இட் ஆல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் கீப் ஹிம் இன் ஃப்ரண்ட், நாட் யூ இன் ஃப்ரண்ட். இந்த ஒரு மனநிலையோடு கூட எரிச்சல் அடையாமல், நாட் கெட்டிங் இரிட்டேட்டட், ஆண்டவருடைய சமூகத்திலே வாழ நாம் கற்றுக்கொள்வோம். குட் மார்னிங்.